Hi, hello, welcome to Vasantha Maaligai, the super quality stainless steel vessels and home appliances showroom in Erode. We are quality people, inga quality ki naanga irukom engalude item poorame enga website la vaanga kudi itemgal pa poorame excellent quality ah dhaan irukkeenga adhu neenga endha website liyume vaanga mudiyadha alavukku irukum adhe maari designs um naanga pudusu pudusa ungaludaiya vasadhikku erpa maari neenga virumbra maari itemgal kondu varradha engaludaiya kurikkole adanal எங்களுடைய வெப்சைட்டில் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத எங்களுடைய இதை ஆர்டர் பண்ணி வாங்க. ஒரு எக்ஸலண்ட்டு இதை நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ், வெசல்ஸில் நம்பர் ஒன். அதனால் எல்லாமே சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குங்க. அதே மாதிரி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங், பாலிஷ், எவ்ரி திங். நாங்கள் ஒரு 20-25 இயர்ஸ் ஆனால் கூட அது எங்களுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் வேர்ஸ்லேயே நாங்கள் நம்பர் ஒன். கிச்சன் வேர்ஸ்லேயே எங்கள்கிட்ட எல்லாம் அது ஏதாவது கிச்சன் வேர்ஸில் நிறைய கம்பெனிஸ் வருது. அதில் யார் தி பெஸ்ட்டாக தயார் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் அங்கே ஐட்டம் பூராமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இன்னொன்று இது அப்ளையன்சஸ் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குக்கர், மிக்சி, கிரைண்டர், கேஸ் ஸ்டவ், அதே மாதிரி நான்ஸ்டிக் ஐட்டம்ஸு, இது எல்லாமே எப்போவுமே எங்கிட்ட வாங்குற ஐட்டம் எதுலேயுமே ஒரு சோட போகாதுங்க. எக்ஸலண்ட் குவாலிட்டியாக தான் இருக்கும். அதனால் எங்கிட்ட எங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய வெப்சைட்டை பார்த்து அது ஒரு தடவை நீங்கள் ஆக்சுவலாக எங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து வாங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக எங்களால் எங்களை விட்டு போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராகவும் அதே மாதிரி தி பெஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா த பெஸ்ட்டு எக்ஸலண்ட், அதாவது வேர்ல்ட்லேயே நீங்கள் வேர்ல்டில் நம்பர் ஒன் காஸ்டிங் இம்போர்ட்டட் காஸ்டிங் ஐட்டம்ஸ் தான் நான் எங்களை நம்முடைய இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த காஸ்டைன் ஐட்டம்ஸில் நாங்கள் இன்றைக்கி காமிக்க போகிற காஸ்டைன்ஸ் எல்லாம் நிச்சயமாக நீங்கள் எங்கேயுமே வாங்கியிருக்க முடியாது, எந்த வெப்சைட்லேயுமே வாங்கியிருக்க முடியாதுங்க. அதனால் தயவுசெய்து ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் எங்கிட்ட ஒரு காஸ்டிங் ஐட்டம் இது நாங்கள் காமிக்க போகிற ஐட்டத்தில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டீங்கன்னா கூட எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த காஸ்டைனில் இது எல்லாமே இப்போ நான் காமிக்கிற பூராமே எல்லாமே இம்போர்ட்டட், மேலே வச்சுருக்க பூராமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸுங்க. இது இந்த இது வந்து பேன், ஸ்மால் பேன் வித் இந்த ரிட்ஜு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ரைஸ் ஆகிருக்கும். இது நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி இதில் என்னென்ன பண்ணலான்னா ஆம்லெட் போடலாங்க, ஆஃப் பாயில் போடலாம், அப்புறம் ஒன் சைடு ஆம்லெட் போடலாம், ஃப்ரை பண்ணலாம், எக் ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊத்தப்பம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊத்தப்பம் இதில் டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஊத்தப்பங்கள், சேலம் தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இதில் போடலாம். இதில் என்னென்ன ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறோம். இப்போ நம்ம இதில் மாவு, நம்ம தோசைக்கு உண்டான மாவு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாவில் வந்துங்க நீங்கள் நான் இப்போ இதில் பெங்களூரில் ஒரு விசேஷத்தில் பார்க்க சாப்பிடும்போது அந்த தோசை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது. என்னென்னு கேட்டபோது அவங்க மாவோட கொஞ்சம் ஜவ்வரிசி, ஒரு 1/10 ஆஃப் ஜவ்வரிசி, அதாவது ஒரு கிலோ நீங்கள் ரைஸ் போடுறீங்கன்னா ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி போடுறாங்க, 100 கிராம் அவள் இருக்கு பார்த்தீங்களா, இதோட வந்து சேர்த்து தான் மாவு அரைக்கிறாங்க. அரை அதை அரைக்கிறதுனால என்னென்னா தோசை ரொம்ப பஞ்சு மாதிரி வருதுங்க. அதே மாதிரி நீ ஊற்றும் போது இட்லி எப்படி உப்புதோ அதே மாதிரி தோசையும் ரைஸ் ஆகுது, நல்லா பஞ்சு மாதிரி உப்புது. அதனால் இந்த ஹின்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக தோசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே அந்த மாதிரி தோசையெல்லாம் இந்த பேனில் அழகாக ஊற்றலாம், ஊத்தப்பம் மாதிரி. இந்த மாதிரி பேன் தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரிசையாக நிற்கிறாங்க. வரிசையாக நின்று 10 விதவிதமான தோசை இதில் ஊத்தப்பத்தில் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி கொஞ்சம் நாள் மூடி வைக்கிறாங்க. மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதில் தான் பொடியோ அல்லது நெய் தோசை இந்த மாதிரி தோசையை வந்து ஒரு 10 பேர் அந்த விசேஷங்களை ஊற்றி கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி அதை தான் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இதில் ரொம்ப ரொம்ப அழகாக செய்யலாம், ஒரு எக்ஸலண்ட்டாக வருங்க. இதில் ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மினி பேனில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 6 இன்ச்சஸ் பேன் ஒன்று வருதுங்க, 7 இன்ச்சஸ் பேன் ஒன்று வருது. டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் ஒன்று, 6 இன்ச்சஸ் ஒன்று. இதனுடைய காஸ்டைன் யாருமே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நெகு 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 நெகுன்னு ரொம்ப சூப்பராக அற்புதமாக போட்டிருக்காங்க. இதில் வந்து ரெண்டுலேயும் நீங்கள் எந்த சைஸ் வேணால் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நம்ம வாங்கிக்கலாம். ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது 595 அது 790 ரிடக்ஷன் போக ஒரு 200 ரூபா தான் வித்தியாசம் வருதுங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பெருசாக வாங்கிட்டோம்னா நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை இல்லாமல் எக் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த தோசை சுடுறது, அப்புறம் வேறு ஏதாவது சப்பாத்தி போடுறது, புரோட்டா போடுறது, இது எல்லாமே இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த இல்லை எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஒரு செட்டாக தான் வந்திருக்குங்க. பட் நாங்கள் திருப்பி தனித்தனியாக விலை போட்டிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே செட்டாக வந்திருக்கு. காரணம் என்னென்னா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் கம்பெனிக்காரங்க ரெண்டுமே சேர்த்து ஒரே பாக்ஸில் பேக்கிங் ஒரே இதாக வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 2200 ரூபா ஆக்சுவல் ரேட் ஆகுதுங்க. நாங்கள் லெஸ் போக
என்ன பண்ணனா 1750 ரூபாய்க்கு 500 ரூபாய் கம்மியா கிடைக்குதுங்க. ஆனா 500 ரூபாய் இதா இருந்தாலும் இது வந்து இதனுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஒரு அற்புதமான ரெண்டுமே ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஐட்டம். உள்ள பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது நம்ம குழம்பு வைக்கிறதோ அல்லது வேற ஏதாவது கம்மியா ஏதாவது கம்மியா போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்றது, பிரியாணி பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க எல்லாம் ஃப்ரைக்கு டீப் ஃப்ரை பண்றது இல்ல நம்ம ஆம்லெட் போடுறது, ஆஃப் பாயில் போடுறது, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே இது ரெண்டுலேயுமே தெரியும். ரெண்டுமே வெரி வெரி யூஸ்ஃபுல்லான டெய்லி இது ரெண்டையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதாக போட்டிருக்காங்க. அது ட்ரெடிஷ்னல் டைப் கன்வென்ஷனல் டைப் மாதிரி போட்டிருக்காங்க இதில். அதனால இது ரெண்டையுமே முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. இல்லை தனித்தனியாக வாங்கினீங்கனாலும் தனித்தனியாக வேணுனாலும் தனித்தனியாக வாங்கிக்கலாம். இதில் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இதில் இதனுடைய கோடெல்லாம் கோட் நம்பரு இதனுடைய ப்ரைஸ் எல்லாமே இருக்கும் எங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா. அதனால் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டீப் பேன் ஸ்கில்லெட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த ஸ்கில்லெட்டு சிங்கிள் சிங்கிள் ஹேண்ட் ஸ்கில்லெட்டு இது அப்படி தான். இதில் எல்லாமே கம்ப்ளீட் A1 எல்லாமே ஃப்ரை ஐட்டம் ஆகட்டும்ங்க, அல்லது ஏதாவது டீப் ஃப்ரை எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுறது, இல்லை ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது, எல்லாமே எவ்ரி திங் இதில் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 20% லெஸ்ஸில் கொடுக்குறோம். 20% லெஸ்ஸுனா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் மற்ற வெப்சைட்டில் நீங்கள் கிடைக்கிற இதை விட MRP அது கம்மியாக இருக்குங்க. அதுலேருந்து நாங்கள் 20% லெஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால் இதில் எது வேணுமோ உங்களுக்கு அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்கில்லெட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஸ்கில்லெட்டு. இந்த சிங்கிள் சைடு ஸ்கில்லெட்டில் பார்த்தீங்கன்னா இதில் சிலிகான் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்கோம். அதனால் நம்ம வந்து இதுக்கு தனியாக நம்ம ஏதாவது குடிக்கிறதுக்கு துணியோ அல்ல இடிக்க வேண்டியதில்லை. இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இது பண்ணிக்க எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து டபுள் சைடு ஹேண்டில் உள்ள ஸ்கில்லெட்டு. இது அப்படி தான், ரெண்டு ஒரே கம்பெனி தான், ஒரே ஃபினிஷிங் தான். இது எல்லாமே ஒரு சூப்பர் குவாலிட்டிங்க, எக்ஸலன்ட் குவாலிட்டி. நீங்கள் காஸ்டிங்கில் எந்த கம்பெனியிலுமே நான் பார்த்துட்டு வெப்சைட்டில் எல்லாத்துமே நாங்களும் ஒரு சாம்பிள் எல்லாம் வாங்கி வாங்கி பார்த்துட்டேங்க. இந்த குவாலிட்டிக்கு நாங்கள் கொடுக்குற குவாலிட்டி எந்த வெப்சைட்லேயுமே இல்லை. அதனால் இதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் சரிங்க. அதே மாதிரி இதில் என்னென்னா காஸ்டைன் இப்போ வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காஸ்டைனுடைய அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன காரணம்னா காஸ்டைனில் நம்ம ஃபுட்டை குக் பண்ணும்போது நமக்கு தேவையான இரும்பு சத்து எந்த 10% செலவு இல்லாமல் டெய்லி உங்களுக்கு தேவையான உங்கள் பாடிக்கு வேணுங்கிற இரும்பு சத்து இதில் இதில் காஸ்டைனில் செய்யும்போது ஃபுட் ஐட்டம் செய்யும்போது கிடச்சிருது. இதனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காஸ்டைன் இது இரும்பு சத்து உள்ளே போகும்போதுங்க இது முக்கியமாக தேவை என்னென்னா இந்த ரத்த சிவப்பணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த காஸ்டைனுடைய அவேர்னஸ்ஸு இரும்புடைய அவேர்னஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அதனால் அது பர்டிகுலர்லி இப்போ நாங்கள் கொடுக்குற காஸ்டைன் நீங்கள் ஒரே ஒரு சாம்பிளுக்காக ஒன்று வாங்கி பாருங்கள். அப்போ தான் எங்களுடைய குவாலிட்டி நாங்கள் கொடுக்குற வெப்சைட் ஐ மீன் என்னுடைய காஸ்டைனுடைய குவாலிட்டி நிச்சயமாக வேறு எதுலேயுமே இல்லைங்கிறது தெரியும். அதே மாதிரி நீங்கள் எல்லாமே இதில் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட எல்லாமே காஸ்டைன்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவீங்க, அது நிச்சயமாக இருக்குங்க. எங்களுடைய மற்ற காஸ்டைன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் உங்கள் வீடியோவில் இப்போ காமிக்கிறோம். அதில் என்னென்னா தோசைக்கல் எல்லா டைப் தோசைக்கல் இருக்குங்க, பணியாரக்கல் இருக்குது, ஆப்பச்சட்டி இருக்குது, அதே மாதிரி ஃப்ரையிங் பேனு, அப்புறம் வகாரியன்னா அது தாளிக்கிற கரண்டி, இது எல்லாமே இருக்குங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நான் உங்களுக்கு ஒன்றா எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வெப்சைட்டோட அஃபிஷியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கோம், அதை விசிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க.